எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளத்துடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சமையலறையில் சமையல் முடிந்ததும் இதை செய்துவிட்டு வந்தால் குடும்பம் நல்ல செல்வ நிலையோடு செழித்திருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். சமையலறையிலேயே நிறைய பேர் பூஜையறையும் வைத்திருப்பாங்க. ஏன்னா சமையலறையும் பூஜையறையும் ஒன்று அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சு பூஜையறையும் அங்கே செல்ஃப் இருந்தால் செல்ஃபில் வச்சுப்பாங்க. இல்லை இடம் இருந்தால் சமையலறையில் இந்த கபோர்டு மாதிரி விற்குது இல்லைங்களா, அதை வாங்கி கூட பீரோ மாதிரி சின்னதாக அழகாக சாமி அறை செஞ்சு கொடுக்குறாங்க, அதை மாதிரி செஞ்சுப்பாங்க. இல்லை இடம் வச்சுன்னா அவங்களே கூட சொந்த வீடாக இருந்தால் செஞ்சுக்கலாம், தவறு கிடையாது. இல்லைம்மா நான் தனியாக தான் பூஜை அறை வச்சுருக்கேன், அதுவும் தவறு கிடையாது. ரெண்டாவது, வீடை நம்ம சமையல் முடித்த உடனே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அழகாக அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு சமையல்லாம் ஒரு சமைச்ச பாத்திரத்துலேயே வைக்காமல் அதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவ போடணும். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து பணிப்பெண் வேலைக்கு வச்சுருக்கிறீங்கன்னா அவங்க வந்து கழுவுறாங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் அந்த பாத்திரத்தை அந்தந்த இடத்துல காய விடாமல் எடுத்து தண்ணி தெளிச்சாவது ஒரு இடத்த கூட்டி தண்ணி தெளித்து வச்சிடணும். அந்த வேலையை நம்ம செஞ்சிடணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சமைச்சு முடிச்சுட்டு கேஸ் அடுப்பை தரந்தடியாக விடக்கூடாது. அப்படியே எதுவுமே இல்லாமல் அந்த கேஸ் அடுப்பு மேலே பாத்திரம்லாம் இல்லாமல் விடக்கூடாது. தொடச்சி ஒரு ஈர துணி வச்சு நல்லா, இப்போ சூடாக இருக்கும் போதே நீங்கள் கேஸ் அடுப்பை தொடச்சிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும் கேஸு. உடனே தொடச்சிட்டு நம்ம சமையல்லாம் செஞ்சோன்னிங்களா அந்த சமைச்ச பாத்திரத்தையே கேஸ் அடுப்பு மேலே வைக்கலாம். அது மேலே எப்பவுமே சொல்லுவாங்க, அடுப்பு வந்து திறந்தே கிடக்கக்கூடாது, அது மேலே எதனாவது வெயிட்டான ஒரு பொருள், சமைச்ச பொருள். நிறைய பேர் அந்த காலத்தெல்லாம் நம்மளுடைய தாத்தா பாட்டிங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு அடுப்பு மேலே போட்டுருவாங்க. சுடு தண்ணீர் எப்பவுமே தண்ணி இருக்கிற மாதிரி அந்த மேலே பாத்திரத்து மேலே வச்சுருவாங்க, அந்த அடுப்பு மேலே. அந்த மாதிரி நாமளும் வைக்கிறதுக்கு, இதே மாதிரி நான் உங்களுக்கு சுடுதண்ணி போட விருப்பம்னா வேறு ஏதாவது ஒரு பாத்திரம், சமையல்லாம் கூட நான் டைனிங் டேபிள் எப்பவுமே வச்சுருவோமான்னா கூட வேறு ஏதாவது ஒரு பாத்திரம் தட்டு போட்டு மூடி அது மேலே வச்சுருங்க. எந்த ஒரு விஷயமும் திறந்து கிடக்கக்கூடாது. ஏதோ வந்து அதில் ஒரு ஈ உக்காரவோ இல்லை பூச்சி உக்காரவோ நம்ம அனுமதிக்கக்கூடாது. அதை மூடி வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. கேஸ் அடுப்பு எப்பவுமே திறந்த நிலையோடு இல்லாமல் அது மேலே ஒரு பாத்திரத்தை வைங்க, நம்மளுக்கு எப்பவுமே நல்லது நடக்கும். விவர்ஸ், இது வைக்கிறோட வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.